ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் செம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எங்கள் பாப்பா காஃபி போட்டு கொடுத்துச்சு எனக்கு, அதை கொஞ்சம் ஆற்றிட்டு குடிக்கலான்னு ஆத்துறேன். சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கு பாருங்கள் எங்கள் பாப்பா, தக்காளி சட்னி அன்னைக்கு. அப்புறம் வந்து தக்காளி சட்னி இட்லின்னு சொல்லிடுச்சு எங்கள் பாப்பா, அதனால் இட்லி ஊற்றி வச்சுருக்கு. நான் எடுத்து இட்லி சட்டியில் வைக்கிறேன். கலையர் செம்மா இருந்த வரைக்கும் கிச்சன் பக்கம் வரத்துக்கு வேலையே இல்லை. ஒரு ஈடு ஊற்றிட்டு கொஞ்சம் ஆவி வந்தோடனே அடுத்த ஈடை வச்சோம்னா அதில் தண்ணி கொறுக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால தாங்க வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக ஆவி வந்தோடனே இன்னொரு தட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க, இதையும் வச்சுக்கலாம். இப்போ ஆவி வர வரைக்கும் நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன், சரியா? ஆவி வந்துடுச்சு பாருங்கள், ஒரு ஈடு ஊற்றுறோன்னா ஆவி வந்துடுச்சா. அந்த இப்போ இந்த தட்டை வச்சுக்கலாம், அது மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் தண்ணி கொறுத்துக்காதும்பாங்க இட்லியில், சரியா? அந்த ஈடு எங்கே வெந்ததுனால எது கோர்த்துக்காதும்பாங்க. இப்போ இட்லியை நான் வச்சுட்டேன், சரியா? காஃபியும் குடித்தாச்சு. எங்கள் பாப்பா வந்து சட்னி அரைக்க போகுது, சட்னி அரைக்கட்டும், அதுக்கப்புறம் இட்லி சாப்பிடுவோம், ஓகேவா? கலையரசிக்கு ட்ரெயினுக்கு தாங்க டிக்கெட் புக் பண்ணோம், ட்ரெயினுக்கு கிடைக்கல, அதனால் அவங்க பஸ்லேயே போயிட்டாங்க. நைட்டு இங்கே 8:30 ஏறி 6 மணிக்கு போயிட்டாங்க. கலையரசி பாவம், இங்கே நாங்களும் பாவங்க. சமைக்கணுமே, எனக்கு அழுகச்சி அழுகச்சியாக வருதுங்க. கலையரசி நல்லது, நான் தான் சமைக்கணும், என்ன பண்ணுறது? பாப்பா பாருங்கள், தக்காளி சட்னி சூப்பராக அரைச்சி தாளித்து வச்சிருச்சு. அம்மா சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிடுச்சு. தக்காளி சட்னி ரெடியாக இருக்குது, இங்கே பாருங்கள் இட்லி சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குல்ல இட்லி, நல்லா சாஃப்டாக இருக்கு. எனக்கு கூட இது மாதிரி வராதுங்க, பாப்பா நல்லா இட்லி சுட்டுருக்கு, சாப்பிட்லாமா? ஓகே, எடுத்து வச்சு சாப்பிடும், வாங்க சாப்பிட்லாம். இட்லி இட்லி ரெடி, மதியானத்துக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம், ஓகேவா? எங்கள் பாப்பா பாருங்கள், கேரட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை, மீன் மிக்சர், பீன்ஸு எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணியிருக்குதா? ஓகே, தயிர் பச்சடி பேசுறதுக்கு வெங்காயம் அரைக்கிருக்குது, அப்புறம் முட்டை வேக வச்சுருக்குது, முட்டை மசாலா, தயிர் பச்சடி, வெஜிடபிள் பிரியாணி, ஓகேவா? அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஆயில் ஊற்றி வச்சோம், ஆயில் பாஞ்சிருச்சு, காஞ்சிச்சா அந்த பட்டை இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம், பாப்பா வந்து எல்லாத்தையும் நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. முட்டையை வேக வச்சுட்டாங்க, அரிசி ஊற வச்சுட்டாங்க, தயிர் பச்சடிக்கு வெங்காயம் நிறைய எல்லாம் நடிக்க கொடுத்துட்டாங்க. இப்போ தாளிக்கிறது மட்டும் நான் செய்யணும்னு சொல்லிட்டேன். சரி, தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. வெங்காயம் நல்லா செவக்கட்டும், சரியா? வெங்காயம் நல்லா செவந்தால்தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி அரிசியில் செய்யலை, வெஜிடபிள் பிரியாணி நார்மல் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன், ஓகேவா? ஓகே, எப்போவுமே நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, எந்த பிரியாணி தான் சரி, வெஜிடபிள் பிரியாணி முதக்கொண்டு அந்த கலர் கொடுக்கறதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டோமோ வச்சுங்க, கலர் பவுடர் நம்ம போடவே வேண்டியதில்லை, நல்லா கலர்ஃபுல்லாகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சரியா? போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு, நம்ம இப்போ என்னென்ன காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த காய்கறி, தக்காளி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒன்று விடாமல், சரியா? பிரியாணிக்கு தேவையான உப்பு, சரி? இப்போ தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, புதினா, எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம், கேரட்டு, பீன்ஸு, மீல் மிக்கரு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சா, எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம், எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி பவுடர், பிரியாணி பவுடர், சரியா? எல்லாருக்கும் பிரியாணி பவுடர், கொஞ்சமாக பிரியாணி போடுறோம், எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு நம்ம போட்டாச்சு. இப்போ தயிர், தயிரை போட்டாச்சா, எல்லாத்தையும் ஒரு கலர், இப்போ நம்ம வந்து கலர் பவுடர் போட வேண்டிய இல்லைங்க, பிரியாணி நல்லா கலராக வரும், ஏன்னா கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம்ல, அதனால் பாப்பா பக்கத்தில் நட்டு வாசனை நல்லா அடிக்குதுமா அப்படின்னு சொல்லி, வாசனை நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பார்க்கல தான் தெரிய போகுது சும்மா செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு, சரியா? எல்லாமே சேர்த்தாச்சு.
நம்ம தண்ணி தான் சேர்க்கணும். சரியா? இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 கிளாஸு அரிசி போட்டிருக்கேன். அப்போ 4 கிளாஸ் தண்ணி. நார்மல் சாப்பாட்டு அரிசி தானே, வீட்டு அரிசி, அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், என்ன காய் இருந்தாலும் நம்ம போடலாம். சரியா? 3 கிளாஸ் இதோட 4 கிளாஸ் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. சரியா? காலையில் இட்லி, தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்கல்ல பாப்பா. இப்போ வந்து காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வெஜிடேபிள் சாதம், முட்டை மசாலா, தயிர் பச்சடி, அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. சரியா? இப்போ இது நல்லா கொதிச்சோடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்கலாம் வேணாம். ஓகேவா? இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா? இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு எப்போவும் எத்தனை விசில் விடுவோமா, அத்தனை விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு வந்து 4 விசில் விடுவேன். 4 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். ஓகேவா? விசில் அடித்து முடிச்சிச்சு. சாதம் பாருங்கள், சூப்பராக ரெடியாச்சு. செம்ம கலராக இருக்குல்ல வெஜிடேபிள் சாதம். அந்த பக்கம் பாருங்கள், முட்டை வறுவல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லாமா? வெஜிடேபிள் சாதம் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தயிர் பச்சடி, முட்டை வறுவலோட லஞ்சு சாப்பிட போகிறோம். நான், பாப்பா, பசங்க எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களே சாப்பிட்லாம். ஓகேவா?